தம்பி நீ எதிர்காலத்துல என்ன பார்க்க போற? சார் நான் பாலிஷ் ஆக போறேன் சார். தம்பி நீ என்ன ஆக போற? நான் பிசினஸ் பண்ண போறேன் சார். சார் நான் ஹீரோ ஆக போறேன். சார் நான் பிசினஸ் பண்ண போறேன் சார். A few years later. ஏய் சமுதர் எப்படிடா இருக்க? டேய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்க போ? நான் பிபி வர்க் பண்றேன். ஆமா நீ என்ன பண்ற? நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்ல. இன்னுமா? அதை விட்றா. நல்ல பிஸ்னஸ் பிளான் ஒன்று இருக்கு, வண்டியில் வச்சு பேசிகிட்டே போகணும். அவன் மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு வையாண்டா அம்பானியே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ்? ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன்டா. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக இருக்கும். சாரி அவர் கோமாக்கு போயிட்டார். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. A few years later. எப்படி இருந்தே என் பையனை இப்படி படுக்க போட்டாங்களே. என் பையன் மட்டும் இன்னும் வேலைக்கு போயிருந்தா கோடி கோடியா சம்பாதிச்சு தள்ளி இருப்பானு. சரி நீ என்ன வேலைக்கு போற? நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கமா. ஒழுங்கா ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 சென்னை நந்த பக்கம் டேட் சென்டர் போயிரு. அந்த பிசினஸ் அண்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ நடக்குது, சவுத் இந்தியாவில பிக்கஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ. உனக்கு என்ன மாதிரி பிசினஸ் சூட் ஆகும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நீ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அங்க 100 மேற்பட்ட பிராண்ட் வராங்க, அந்த பிராண்ட் ஓனரும் வராங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீ வெறும் 1000 தான்டா. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குடா, போய் ரிஜிஸ்டர் பண்ணி போய் தொலைடா. உன்னாலதான்டா இந்த நிலைமையில வந்து.